ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம வந்து பச்சை பட்டாணியும் உருளைக்கிழங்கும் சேர்ந்து ஒரு பொரியல் பண்ண போகிறோம். ஸோ அந்த பொரியல் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி என்னோடய வீடியோவை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, கூட பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணிடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். சரி வாங்க. வானல் நல்லா சூடாயிடுச்சு. வானல் அடுப்பில் வச்சுட்டு ஸோ ஆயில் ஊற்றிக்கிறேன். இருமா இருமா. ஆயில் ஊற்றியாச்சு. இப்போ வந்து பூண்டு ஒரு கொடை பூண்டு எடுத்திருக்கேன். சின்ன குடம் தான், ஸோ அதனால் ஒரு பத்து பல்லு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதை இடிச்சிருக்கேன். இஞ்சி ஒரு துண்டு அப்படி. நெக்ஸ்ட் வந்து சின்ன வெங்காயம் ஒரு ஏழு, சின்ன வெங்காயம் ஒரு அரை, தக்காளி, பச்சை மிளகாய் நாலு வாங்கிடுச்சு. இப்போ வந்து தேங்காய் வந்து திருவி அம்மியில் அரைச்சிருக்கேன். இதை நம்ம வந்து இதில் கொட்டிக்கலாம். சும்மா ஒரு காமுடி தேங்காய் தான். இதுவும் வதங்கிடுச்சு. இப்போ வந்து மிளகாத்தூள் ஒரு ஸ்பூனு, மஞ்சள்தூள் கால் ஸ்பூனு, மல்லித்தூள் வந்து ஒன்றரை ஸ்பூன், அதை அப்படியே போட்டுக்கலாம். இப்போ வந்து அரை ஸ்பூன் உப்பு தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ அடுத்தது நம்ம வச்சிருக்கிற பட்டாணி, ஒரு கப்பு பட்டாணி, பச்சை பட்டாணிங்க. ஸோ அதையும் போட்டுக்கலாம். அடுத்தது உருளைக்கிழங்கு போட்டுக்கலாம். கழுகி தோலோட கட் பண்ணி வச்சிருக்கிற உருளைக்கிழங்கு. கொஞ்சம் சின்ன சின்ன உருளைக்கிழங்கு தான், ஏழு உருளைக்கிழங்கு எடுத்துருக்கேன். சின்ன சின்ன உருளைக்கிழங்குன்றதால ஸோ வந்து சப்பாத்திக்குமே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், தோசைக்கு இட்லிக்கெல்லாம். ஸோ தோசை சப்பாத்திக்கு நடுவில் வச்சுட்டு சுருட்டி சாப்பிட்டோம்னா அவ்வளோ நல்லாயிருக்கும். ஸோ அவ்வளோதான், இது மூடி வச்சிடலாம். இப்போது பக்கத்துலேயே ரோடு இருக்குது, ஸோ பஸ்ஸு போகிற சவுண்டு தான் அது. இப்போ வந்து நம்ம கருவேப்பிலை போட்டுக்கலாம். இப்போ எங்கள் தோட்டத்தில் போய் கருவேப்பிலை நல்லா பறிச்சுட்டு வந்துட்டேன். குழந்தை நல்லா உருவி வச்சுட்டா பாருங்க. ஸோ இது உருவி போட்டலாம். இப்போ ஓகே, இது நல்லா சுண்டுனதுக்கு அப்புறமா இறக்க வேண்டியதான். இல்லை நல்லா வெந்திருக்கு உருளைக்கிழங்கு எல்லாமே. ஸோ இது எடுத்துடலாம். இப்போ ஸோ நான் வந்து ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுருக்கேன். பாப்பா இப்போவே வந்து அந்த சுண்டல் எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறா. ஸோ சுண்டல் அவளுக்கு ரொம்ப பிடிக்கும். இது வேறு பச்சை பட்டாணி இல்லை, அதனால் நம்ம வந்து ஊற வைக்காமலே நான் வந்து டைரெக்டாக போட்டிருக்கேன். ஸோ இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிற வரைக்கும் பாய் 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 பாய்.